ஐயா அவர்கள் ஏவிஎஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த ஜோதிடத்துல சில நடைகளை சொல்லிட்டு போனாங்க. ஜோதிடத்தை நம்பாதவர்கள் தான் வந்து ஜோதிடத்தின் மேல வந்து ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு ஒரு வரி சொன்னாங்க. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். சென்ற நூற்றாண்டுல இருந்த ஒரு பிறவி எழுத்தாளர் பன்முக மேதை ஐயா தமிழ்வாணன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூல். தமிழ்ல தாக்கத்தை ஏற்படுத்திய ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள் நூல்ல வந்து முன்னுரையிலேயே ஐயா தமிழ்வாணன் அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. ஜோதிடத்தை நம்பாத பகுத்தறிவாளனான தான் எப்படி ஜோதிடத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற நூலை எழுதினேன் அப்படின்றத முன்னுரையிலே எழுதியிருப்பாங்க. ஆக ஜோதிடத்திற்கு ஜோதிடர்களாகிய நாங்கள் செய்ததை விட நாத்திகவாதிகளும் பகுத்தறிவாளர்களும் செய்ததுதான் ரொம்ப அதிகம். ஜோதிடத்தை பரப்பினவங்க அவங்கதான், ஜோதிடத்தை பரப்பினவங்க அவங்கதான். ஜோதிடத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போய் எளிய பொது ஜனங்கள்கிட்ட கூட வந்து சேர்த்தவர்கள் நாத்திகர்களும் பகுத்தறிவாளர்கள் தான். இரண்டாவதாக ஏவிஎஸ் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய மேதையை வந்து அவருடைய பேரை அந்த சபையில உச்சரிச்சாங்க, மயிலை பூபதி ராஜன். சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய மேதை. அவருடைய புத்தகங்கள்லாம் நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன். நீங்கள் இப்ப அவருடைய புத்தகங்கள் மறுபடியும் ரீப்ரிண்ட் போடப்படுது. நல்லவைகள் எல்லாம் கால வெள்ளத்துல வந்து கரைந்து போக வேண்டும் என்பது ஒரு பரம்பொருளின் இரக்கமற்ற விதி. நல்லவைகளை நம்ம தான் தேடி போகணும். ஐயா அவர்கள், மகாதேவ ஐயா அவர்கள், ஜோதிட பிரம்மா அவர்கள் சொன்னாங்க, தேவ கேரளத்தை வந்து அவ்வளவு அலைஞ்சேன். நானும் ஒரு காலத்துல வந்து இன்றைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஜோதிடனா நேரம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். அன்றைக்கெல்லாம் நான் வந்து சாப்பாடு தண்ணி கூட இல்லாம அலைஞ்சிருக்கிறேன், படுத்து தூங்கி இருக்கிறேன். காலையில 5 மணிக்கு இருந்தாலும் எந்திரிச்சு வந்து புஸ்தகத்தை கொடுப்பாரான்ட்டு கடை முன்னாடியே அப்படியே கொசுக்கடியில எல்லாம் படுத்து கிடந்திருக்கிறேன். ஆக ஒரு வெறித்தனமான ஈடுபாடு என்றைக்கு இருக்கிறதோ உங்களுக்கு. இப்ப அதே விஷயத்த ஐயா நினைவுபடுத்தினாங்க. தேவகேரளம் அப்படின்ற நூலை நான் வந்து எங்கேயோ தேடி அடைந்து டெல்லியில அது கூட ஆங்கில மொழிபெயர்ப்பா தான் இது பண்ணேன் அப்படின்ட்டு. சென்ற நூற்றாண்டின் மேதை மயிலை பூபதிராஜன், இந்த பேரை மனதில் வச்சுக்கோங்க. மயிலை பூபதிராஜன் ஐயா அவர்களுடைய நூல்கள் இப்போது 2வது 3வது பதிப்பு போடப்பட்டு கொண்டு வருகிறது. நர்மதா பதிப்பும் நினைக்கிறேன். நான் வந்து அவருடைய நூல் தொகுப்பு ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறேன். அவரை பார்க்கும் பாக்கியம் பெற்றவன் நான். என்னுடைய தந்தையும் மயிலை பூபதிராஜன் ஐயா அவர்களும் நண்பர்கள். என்னுடைய தகப்பனார் ஒரு ஜோதிடர். என்னுடைய தந்தையும் என்னுடைய மயிலை பூபதிராஜன் ஐயா அவர்களும் வந்து நண்பர்கள். வீட்டிலேயே வந்து மயிலை பூபதிராஜன் ஐயா வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணுவார். எங்கள் அப்பாவை கத்துவார். எங்கள் அப்பா கோவக்கார், பயங்கரமான கோவக்கார். திட்டுவார், என்ன ஏன் அறிவு இருக்கா உனக்கு? எங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் வயசுனாலும் எங்கள் அப்பாவை திட்டுவார், என்ன ஏன் அறிவு இருக்கா உனக்கு? எங்கள் குரு போய் இதை போய் அது இப்படி சொல்கிற, அது இப்படி சொல்கிறையோ இப்படியா? அவருடைய பேச்சு துணியே ரொம்ப கோபம். ஆழமான அறிவுக்கு சொந்தக்கார். சென்ற நூற்றாண்டில் மிகப்பெரிய பிறவி மேதைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. மயிலை இன்றைக்கு ஜோதிடத்தை ஓரளவுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தின் இன்னொரு பரிமாணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆரம்ப நிலை மாணவர்களாகிய உங்களுக்கு ஏவிஎஸ் ஐயா அவர்கள் சொன்னதை போல மயிலை பூபதிராஜன் அவர்களுடைய நூலை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். நிச்சயமா மயிலை பூபதிராஜனுடைய நூல்களை தேடி தேடி படியுங்கள். அடுத்த ஒரு ஜோதிடத்தோட இன்னொரு நிலை உங்களுக்கு புரியும். அடுத்து சென்ற பிறவி கர்மா. இந்த சென்ற பிறவி கர்மா நான் வந்து ஸ்பெஷலா ராகுபத்தியை நிறைய எழுதியிருக்கிறேன். ராகுபத்தியே நிறைய எழுதிட்டேன் அப்படின்றதுலாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ராகு, சாயான்ற அர்த்தத்துக்கு சமஸ்கிருத சொல்லுக்கு நிழல்னு அர்த்தம். நிழல் என்பது என்ன? உங்களோட எப்பவுமே இருக்கும் அந்த நிழல், ஒரு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது. இந்த நிழல் என்ன அர்த்தம்னா, சென்ற பிறவி கர்மா. சென்ற பிறவியில நீங்க என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியவும் அனுமதிக்கப்படாது, அது தேவையும் இல்லை. இந்த சென்ற பிறவி கர்மாவை உங்களுக்கு சுட்டி காட்டுவது ஜாதகத்துல ராகு. ராகு எவர் ஒருவருக்கு சுப வலிமையோடு இருக்கிறாரோ, நான் அடிக்கடி இந்த சுபத்துவம்னு சொல்லுவேன், ஜோதிடத்தோட ஹைலி புரிதல்னு சொல்றேன். ஒரு ஜோதிட ஜாதகத்துல, ஜாதக கணிதத்துல நாம் பேசிக்கா இருக்கிற உங்களுக்கு வந்து 9 கிரகங்கள் தெரியும், 27 நட்சத்திரங்கள் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 6, 8, 12 மறைவிடங்கள் தெரியும், கேந்திரங்கள் தெரியும், திரிகோணங்கள் தெரியும். ஒரு பாவம், ஒரு பாவகம் என்ன அமைப்பில் இருக்கும், எந்த பாவகம் எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த கிரகம் ஆதிபத்தியம், எல்லாத்தையுமே முழுமையாக தெரிந்து கொண்டாலும் இதை தெரிந்து கொண்ட பிறகு பலன் சொல்வதற்கு அடுத்த நிலைமை அப்படின்னு வரும்போது
நான் இப்போது சொல்லி அடிக்கடி சொல்லி வருகின்ற சுபத்துவம் சூட்சும வழி, இது ரெண்ட தவிர உங்களுக்கு 100% பலன் சொல்றதுக்கு எந்த அமைப்பிலும் வராது. இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு இவ்வளவும் சரியாகத்தான் இருக்குது, எனக்கு தெரிந்து இந்த பலன் தான் நடந்திருக்க வேண்டும், ஆனால் அது தவறி வேறொரு பலன் நடந்திருக்கிறதே அப்படிங்கிற இடத்துல நான் இப்போது சொல்லுகின்ற இது நடந்திருக்கிறதே இது நடக்கவில்லையே இரண்டுக்கும் இடையே இந்த சுபத்துவம் சூட்சுமோடு என்கிற அந்த அந்த ஜாயிண்டை வந்து உள்ள வச்சு பாருங்க, உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். சுபத்துவம் சூட்சுமோடுன்றது அடிக்கடி என்னுடைய வகுப்புகள்லையும் என்னுடைய கட்டுரைகள்லையும் என்னுடைய பேச்சுகள்லையும் நான் சொல்லி வர்றேன். எந்த ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கிறதா அல்லது பாவத்துவம் அடைந்திருக்கிறதா அல்லது சூட்சுமவளோடு பாவ கிரகமாக இருந்தா, அதாவது சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுகள் இந்த 4 கிரகங்களுக்கு மட்டும் சூட்சுமவளு என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறதா அப்படிங்கிறத என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதோ அன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் சொல்ற ஒரு முறையை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கட்டளைகளை எழுதுறேன். என்னுடைய கட்டளைகளை படிப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் ஓரளவுக்கு இந்த வார்த்தைகள் அறிமுகமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். பாவக்கிரகங்களின் சூட்சுமோட தேரின்னு ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கிறேன், அதுவும் ஓரளவுக்கு இங்க இருக்கிறத ஒரு 20% வராது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுபத்துவம் சூட்சும விழுவை உங்களுக்கு முறைப்படுத்தி ஜாதகத்துல காட்டவர் ராகு. இந்த ராகு தான் கிரகங்களுடைய அனைத்து வலிமைகள்னு வரும்போது, கிரக வலிமைகள்ல யாருக்கு அதிக பலம் அப்படிங்கிற 9 கிரக வலிமைகள்ல முதலிடமாக சொல்லப்படுபவர் ராகு தான். எப்போது விதிகளை அறிந்து கொள்வதை விட விதி விளக்குகளை அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் முழுமையான ஜோதிடராகிறீர்கள். ஜோதிடத்தோட அடியே விதிகள் அனைத்தையும் நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொடுத்து விடுவோம், ஆனால் விதி விளக்குகளை நீங்க மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். விதியை கற்றுக்கொள்வதை விட விதி விளக்குகளை கற்றுக்கொள்வதில் எப்போது உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் வருகிறதோ அன்றைக்குத்தான் ஜோதிடம் உங்களுக்கு பிடிபடும். ஜோதிடத்துடைய அடி நாகமே இதுதான். விதிகளை வந்து ஒரு ஜோதிடம் ஒரு உங்களுடைய ஒரு ஜோதிட பலன் சொல்றதுன்றது என்ன, ஆயிரக்கணக்கான விதிகளை இந்த மூலையில தேக்கி லட்சக்கணக்கான விதி விளக்குகளை இன்னொரு பக்கத்துல பொருத்தி இந்த இரண்டும் கலந்து கீழே பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதகத்திற்கு என்ன பலன் அப்படின்னு இங்க ஒரு நூல் இங்க ஒரு நூல் இங்க ஒரு நூலா வந்து அத்தனை நூல்களும் கயிறாக மாறும்போதுதான் இங்கே பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக விதி விளக்குகளை என்றைக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அந்த விதி விளக்குகளில் தான் இந்த சுபத்துவமும் சூட்சுமும் இருக்கிறது. உங்களை மிகவும் குழப்பக்கூடிய ஜாதக பலன்ல மிகவும் குழப்பக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு ஒத்து வரவில்லை, இதுதான் நடக்கும் என்று சொல்லியும் வேறொன்று நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுல அந்த இடத்துல ஒரு கிரகம் பாவத்துவம் அடைந்திருக்கிறதா சுபத்துவம் அடைந்திருக்கிறதா. ஆரியர் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா சூரியன் 12 மறைந்து விட்டார் இவருக்கு அரசு வேலை கிடைக்காது, சூரியன் 8 மறைந்து விட்டார் இவருக்கு அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பீங்க. அடுத்த மாசம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்திருப்பார். அங்கே ஒரு சின்ன விஷயம், சூரியனை குரு பார்த்திருப்பார், சூரியன் குருவோடு சேர்ந்திருப்பார் அல்லது சூரியன் சுக்கிரனை அஸ்தகனம் செய்திருப்பார். நான் அதுக்காகத்தான் சென்ற வகுப்புல கூட சொன்னேன், இந்த 6, 8, 12 கேந்திரம் தெளிவான அனைத்தையும் ஒரு ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்களா, அந்த ஜாதகத்தில் அத்தனை படிநிலைகளையும் நுணுக்கமாக கணித்துக் கொண்டு கேந்திரத்தில் இருக்கிறாரா கோணத்தில் இருக்கிறாரா 6, 8, 12 இருக்கிறாரா அத்தனையும் கணித்துக் கொண்டு அடுத்து லக்னத்தை மறந்துவிட்டு இந்த கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவமாக இருக்கிறதா பாவத்துவமாக இருக்கிறதா சுற்றும வலுவோடு இருக்கிறதா என்பதை எப்போது உங்களுக்கு துல்லியமாக கணிக்க முடிகிறதோ அங்கே உங்களுக்கு 100% பலன் சொல்றதுக்கு நிச்சயமாக வரும். இங்கே சூரியன் 12 மறைந்து விட்டார், 8 மறைந்து விட்டார், 6 மறைந்து விட்டார் அப்படிங்கிற நிலைமையில குரு பார்த்திருந்தான், குரு பார்த்திருந்தான்னா அந்த பார்க்கும் குரு வலிமையாக இருந்திருந்தால் அல்லது அந்த குருவே அங்கே சேர்ந்திருந்தால் குரு இப்ப வந்து இன்னொரு நிலைமை, அதாவது லாட்டரல் திங்கிங்னு சொல்லுவோம், யானையை குருடர்கள் பார்த்த கதை. லாட்டரல் திங்கிங்றதையும் ஜோதிடத்துல வந்து இது பண்ணித்தான் பார்க்கணும். ஜோதிடம் சென்ற ஏதோ ஒரு வகுப்புல கூட சொன்னேன், ஜோதிடம் என்பது ஒரு யானை, ஜோதிடர்கள் குருடர்கள், ஜோதிடம் நிச்சயமாக ஒரு முழு யானை. துதிக்கைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோதிடர் என்ன பண்றாரு, அதை தடையை பார்த்துட்டு ஜோதிடம் உருண்டையாக இருக்கும்னு சொல்றாரு. வாலுக்கு பக்கத்துல நிக்கிற ஜோசியர் என்ன சொல்றாரு, வாலில் இருக்கிற நுனியில இருக்கிற அவர் ஒரு 3 படிச்சு வரா இருப்பார், வாழ நுனியில இருக்கிற அந்த முடியை மட்டும் பார்த்துட்டு ஜோசியம் நீளமாக இருக்கும் முடி போல இருக்கும்னு சொல்லுவார், காலை பார்த்து விட்டு தூணை போல இருக்கும். இந்த முழு யானையையும் எந்த ஜோசியரும் பார்க்க முடியாது, இந்த முழு யானையை பார்த்த ஜோதிடர் எவருமே இல்லை. ஜோதிடம் முழு யானையை போன்றது, நீங்கள் எந்த பகுதியை பார்க்கிறீர்களோ அது போல அது உங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது. ஆக
அனுபவம் இல்லாதவர்கள் தான் இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா. இதுல ஏன் இந்த நாட்டத்துல திங்கிங்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சூரியனும் குருவும் 8 டிகிரிக்குள் இணைந்து விட்டார்கள் வச்சுக்குவோம். அங்கே வந்து ஒரு அனுபவம் இல்லாத அல்லது தனக்கு இவ்வளவுதான் தெரிய வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்ட ஒரு ஜோதிடருக்கு அங்கே குரு அஸ்தமித்து விட்டதாக தெரியும். அனுபவம் உள்ள ஜோதிடருக்கு சூரியன் சுமத்துவமாகிவிட்டதாக தெரியும். இது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. அங்கே சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் சுமத்துவத்தின் அளவு கூடிவிட்டது என்று தெரியும். பக்கத்திலேயே புதன் 13 டிகிரிக்கு மேல அதிகமாக விலகியிருந்தால் அந்த ராசி சூரியனாலும் சுக்கிரனாலும் புதனாலும் குருவாலும் இன்னும் அதிக சுமத்துவமாகிவிட்டது தெரியும். அதிக சுமத்துவம் குறைந்த சுமத்துவம் சூட்சமுறை. இப்ப நான் சொல்றது, மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் புதன் வளர்முறை சந்திரன் குரு 5 கிரகங்களும் சிம்மத்துல இருந்தது. அதனால அவர் பிரதமராக இருந்தார். இந்த 5 கிரகங்களும் சிம்மத்துல இருந்து பிறந்தவர் யாருன்னு பாருங்க, அவர் அதிகார அமைப்புல இருப்பார். சுபத்துவத்தின் கூடுதல் குறைவு தன்மை. உதாரணத்துக்கு சொல்றேன், மறைந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா, சிம்ம லக்னமாகி லக்னாதிபதி சூரியன் அங்கே இருப்பார், வளர்முறை சந்திரன் அங்கே இருப்பார், புதன் அங்கே இருப்பார், சுக்கிரன் அங்கே இருப்பார், குரு அங்கே இருப்பார். 4 சுபகிரகங்கள் என்ன? குரு சுக்கிரன் வளர்முறை சந்திரன் புதன். இந்த 4 சுபகிரகங்களும் சிம்மத்தில் அமர்ந்து லக்னாதிபதி சுக்கிரன் அங்கே, லக்னாதிபதி சூரியன் அங்கே, இந்த 4 பேருக்கும் நடுநாயகமாக அமர்ந்திருப்பார். அதனால் சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுவாகி அவர் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தார். இங்கே சுபத்துவம் என்பதின் அதிக நிலை, அதாவது ஹைலி, ஒரு 100 மார்க் அங்கே வருகிறது. இங்கே ஒரு ஐயா அரசு இந்திய அரசு பணியாளர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஐயா வெங்கடேசன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள், தமிழ் துறை தலைவர் அவர்கள். அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தை பார்க்காமே சொல்றேன், அவருடைய ஜாதகத்தில் சூரியன் அதிக சுபத்துவம் பெற்றிருப்பார் நிச்சயமாக, கான்பிடண்டா சொல்றேன். அவருடைய ஜாதகத்துல இதே அமைப்பு இருக்கும். ஒரு முறை இதே மாதிரி ஒரு பொது மேடையில ஒரு தமிழ்நாடு உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய ஜாதகத்துல குரு இந்த மாதிரியான இடத்துல இருக்கும்னு சொன்னேன், அப்படியே எந்திரிச்சே சொன்னார், ஆம் நீங்க சொன்ன அமைப்புல எனக்கு குரு ஜாதகத்துல இருக்கிறார். இந்த ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் அதான் சொல்றாங்க, எப்போது சுபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்கிறீர்களோ அப்போ வந்து ஒருவர் வாழ்வில் எந்த நிலையில் இருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த இப்போது இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒருவர் பாக்கி இல்லாமல் டீ சாப்பிடப்பட்டவர்கள் மட்டும் விட்டுருங்க, கேட்க வந்திருக்கும் அனைவரின் ஜாதகங்களிலும் புதன் வலுவாக இருக்கிறார். செவ்வாய் பாவத்து வலுவாக எப்போது ஒரு கிரகத்தின் சுபத்துவ பாவத்துவ விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு இந்த கேந்திர திரிகோண மறைவிட ஸ்தானங்கள் அத்தனையும் வந்து மிகப்பெரிய ஒரு அதையும் தாண்டி ஜாதக பலனை சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய ஞானம் உருவாகுன்றத வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு அளவுக்கு வெற்றி பெற்று விட்ட ஒரு ஜோதிடனாக இன்று உங்கள் முன்னாடி இதை நான் சொல்லுகிறேன். நேரம் கருதி இந்த இந்த சுற்றறியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். எதிரே அமர்ந்திருக்கும் மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஒரு நாள் தொழில்முறை ஜோதிடராக உங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீர்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அமர்கிறேன். நம்ம ஆதித்த புரிய சொன்னார் வந்து எனக்கு மேஷத்துல பொறுத்தவரை சூரியன் தான். ஐயா இந்திய ஆட்சி பணியாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இதை சொல்லுவார்கள் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது இந்த எளிய ஜோதிடரான ஆதித்ய குருஜியின் மாண்பு அல்ல, காலம் காலமாக நீடித்திருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக காலகட்டத்தில் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வேத ஜோதிடத்தின் மாண்பு, ஜோதிடரின் மாண்பு அல்ல. ஜோதிடம் எப்போதும் நிலையாகத்தான் இருக்கிறது, நாம் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறோம்.
எப்போது ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு ஆட்சி பணியில ஒரு அதிகாரம் செய்யக்கூடியவருடைய ஒரு அமைப்புல நிச்சயமாக சூரியன் சுமத்துவமாக இருக்கும். அவர்கள் மேஷத்துல உச்சமாக இருந்தாலும் அவர் குருச்சுக்கனோட தொடர்பில் இருப்பார், அதுவும் உண்மை. இன்னும் ஆழமாக நான் உள்ள போயிடுவேன். ஏன்னா மேஷத்துல சித்திரை மாதம் பிறப்பவர்கள் எல்லோருமே ஐஏஎஸ் இல்லையே. அந்த அதாவது ஒன்பதின் மடங்காக உள்ளே 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 என்று போய்கொண்டே இருக்கின்றதுதான் ஜோதிடம். அதை ஐயா ஏவிஎஸ் ஐயா அவர்கள் லேசா டச் பண்ணிட்டு போயிட்டாங்க நேரம் இல்லாததுனால. அந்த அந்த திரிகோணம் சொன்னாங்க இல்லையா, மூலம் அஸ்வினி மகம் இந்த முக்கோணம் சொன்னாங்க இல்லையா, இந்த முக்கோணத்தின் இன்னொரு பரிமாணம் என்ன, ஒன்பது 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 என்று எப்போது சமமற்ற பங்குகளாக ஒன்பதை பிரித்து கொண்டே போகிறீர்களோ. இப்ப ஐயா சொன்னாங்க மேசத்துல சூரியன் உச்சம், அப்ப மேசத்துல சூரியன் உச்சம் சித்திரை மாதம் அவர் ஐயா பிறந்திருக்கிறார். சரி, இந்த வேத இந்த ஜோதிடத்தில் அடுத்த நகர்வு எப்படி போகுது? பகுத்தறிவாளர்கள் அடுத்த ஒரே ஒரு கேள்வி, இங்கே ஒரு பகுத்தறிவாளர் இருந்தா ஒரே வாரத்தில் எந்திரிச்சு கேட்பார், அவர் சித்திரை மாசம் பிறந்தவங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரான்னு கேட்பார். அதற்கும் ஜோதிடத்தில் விடை இருக்கிறது. இன்னொன்னு சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய உலகின் உன்னதமான உலகின் உன்னத இந்து மதத்துல மட்டும்தான், மற்ற அனைத்து மதங்களிலும் என்னை நம்பு இல்லையனா வெளியில போ. கர்த்தரை நம்பாதவன் கிறிஸ்துவாக இருக்க முடியாது, நபி அவர்களை நம்பாதவன் அல்லாவை நம்பாதவன் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய ராமனை நம்பாதவன் இந்துவாக இருக்கலாம், என்னுடைய கிருஷ்ணனை நம்பாதவன் இந்துவாக இருக்கலாம். மேஷத்தில் சூரியன் இருக்கிற அனைவருமே ஐஏஎஸ் ஆக இருந்தால் மட்டுமே நான் ஜோதிடத்தை நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நான் அதற்கு அடுத்த நிலையில சொல்லுவேன், மேஷத்தில் சூரியன் இருந்தாலும் அவர் எப்போது வலுத்த குருவின் வலுத்த சுக்கிரனின் தனித்த புதனின் வளர்வை சந்திரனின் இன்னும் சொல்றமா ஐயாவுக்கு பௌர்ணமி யோகம் இருக்கலாம், பௌர்ணமி யோகம் இருக்கலாம், பௌர்ணமியில இருந்து பஞ்சமி தேதியில பிறந்திருப்பார், முன்னையில பின்னையில. ஆக சூரியன் எப்போது அதிக சுகத்துவமாகிறாரோ, இப்ப நான் சொல்றது அடுத்த சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இங்கே இருக்கின்ற மேடையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக புரியும், முதல் வரிசையில் இருக்கிறவர்களுக்கு புரியலாம். ஐயா நம்ம ராமசுப்பையா இருக்கிறாரு, அவரே ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு இடத்துல இருந்து வந்தவர், இந்த மாதிரியான ஆட்களுக்கு புரியலாம். நான் இப்போது சொல்ல வருகின்ற விஷயம் ஒரு பத்து பேருக்கு புரிஞ்சாலே பெரிய விஷயம். இப்போ அனைவருக்கும் பொதுவான கேள்விதானே, பகுத்தறிவாளன் கேள்வி கேட்கிறான்னா அது தப்பே இல்லையே. ஒன்று பிளஸ் ஒன்றுன்றது ரெண்டாக தானே இருக்க வேண்டும், எப்போதும் இருபதாகாதே. நான்கும் நான்கும் மூணே முக்கால் ஆகவே முடியாதே, நான்கும் நான்கும் நான்கு தானே. அப்போது நான்கும் நான்கும் நான்கு என்றால் அது எவ்வாறு இருக்க வேண்டும்? மேஷத்தில் பிறந்த மேஷத்தில் சூரியன் இருக்கும் போது, சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும் போது, சித்திரை மாதம் பிறந்தவர்கள் அனைவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது இல்லையே, அனைவரும் அரசன் ஆவது இல்லையே. அப்ப அதற்குள் இருக்கின்ற சூட்சுமம் என்ன? சூரியனின் சுபத்துவம், அந்த சூரியனின் சுபத்துவம். சரி, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறார், இவர் பிரைம் மினிஸ்டர் இல்ல சிஎம் இல்லையே. அப்ப ஒரு சிஎம்க்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதோடைய கிரக நிலை அதைத்தான் நான் படிநிலைன்னு எழுதியிருக்கிறேன். ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகளில் இதை போட்டு காட்டியிருக்கிறேன். தற்போது நான் எழுதி கொண்டிருக்கும் ஜோதிடமனும் மகாபுதம் கட்டுரைகளிலேயே சுபத்துவ சூட்சுமோடுகளுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். ஆக ஒரு ஜோதிடம் என்பது கண்ணு கட்டிய தூரத்தில் நமக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனா நமக்கு தான் கண்ணு தெரியல. கண்ணு கட்டிய தூரத்தில் ஜோதிடம் தெரிந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு உண்மை ஒளியாக தெய்வமாக ஜுவாதல்யமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் குருடர்களாக இருக்கிறோம் அல்லது அரை குருடர்களாக இருக்கிறோம். அப்போது எப்போது நம்முடைய பார்வை தீட்சணியமாக இருக்க போகிறது? சில உண்மைகளையும் சூட்சமங்களையும் நாம் அறிந்து கொள்ளும் நிலையில் தான். ஆக இப்போது நான் சொன்னதை போல அந்த 30 டிகிரி மேஷத்திலோ அல்லது சிம்மத்தில் சூரியன் இருக்கின்ற நிலையிலோ அல்லது வேறு வகையில் சூரியன் வலுப்பற்றிருக்கிற நிலையிலேயோ சூரியன் எப்போது சூட்சமடவும் சுபத்துவமும் அடைந்திருக்கிறாரோ, சூரியன் எப்போது வலுத்த குருவின் தொடர்பையும் வலுத்த சுக்கரனின் தொடர்பையும் வடமுறை சந்திரனின் இணைவையும் அல்லது சந்திரனின் நேரடினர் பார்வையையும் பெற்றிருக்கும் போது அங்கே ஒருவர் செக்ஷன் ஆபீசர் ஆகிறார், அண்டர் செக்ரட்டரி ஆகிறார், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகிறார், ஹோம் செக்ரட்டரி ஆகிறார், மந்திரி ஆகிறார், பிரதமர் ஆகிறார், முதல்வர் ஆகிறார். இந்த அனைத்து நிலைமைகளிலும் அந்த சூரியன்
ஐந்து மார்க் மட்டுமே வாங்கிய விடலாக இருக்கும் போது அந்த ஐஏஎஸ் ஆபீசரின் அரைக்கதவிற்கு வெளியே பியூனாக இருக்கிறார். அவரும் அரசு ஊழியர்தான். இதே சூரியன் அந்த கலெக்டருக்கு, அந்த அமைப்பில் இருக்கின்ற அதே சூரியன் மறைமுகமாக வலுத்திருக்கும் போது கலெக்டரின் மனைவி ஆகிறார். கலெக்டரோட பொண்டாட்டி தான் அதிகாரம். கலெக்டரின் மனைவியாக இருப்பார். கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டா கூட நான் கலெக்டர் பொண்டாட்டி பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவர் எந்திரிச்சிருவார். கலெக்டரோட அவர் மதிக்க மாட்டார். ஆக நேரடி அதிகாரத்தை தர முடியாத ஒரு அமைப்பில் ஒருவர் மறைமுகமான அதிகார மையத்தில் இருக்கிறாரா? சென்ற ஆட்சியில் இருந்த சில மறைமுக அதிகாரங்களை குறிப்பிட நீங்க புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். ஒரு தோழமை உள்ள ஒரு அதிகாரம், மறைமுக அதிகாரம், தானே முதல்வர். ஆக இதெல்லாம் ஒரு சூட்சமான விஷயங்கள். நேரடியாக அவர் அதிகாரம் செய்கிறாரா? இந்த கலெக்டரோட மனைவி ஜாதகங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறேன். கலெக்டரை விட மேம்பட்ட அமைப்புல சுகத்துவமா சூரியன் இருப்பார். ஆனா அவர் நேரடியாக இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கலெக்டரோட இடத்துக்கு போறதுக்கும் கலெக்டர் கொண்டாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? நிச்சயமாக கலெக்டரோட மேம்பட்ட ஒரு மரியாதை அந்த அம்மாவுக்கு கிடைக்கும். அது மறைமுகமான அதிகாரம். ஆக ஜோதிடத்திற்குள்ள அத்தனை சூட்சுமங்கள் இருக்கின்றன. இப்ப மேஷத்தில் 30 டிகிரியில் சூரியன் இருந்தாலும் அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எந்த அளவுக்கு சுபத்துவ சூட்சும வழுக்களோடு இருக்கிறார், அதே போல அவர் மறைமுகமான அதிகாரத்தில் இருக்கிறாரா, 10ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கிறாரா, அந்த 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், ராசிக்கு 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறதா, சூட்சும வலுவாக இருக்கிறதா, பாவத்து வலுவாக இருக்கிறதா, அதிக வலுவோடு இருக்கிறதா, குறைந்த வலுவோடு இருக்கிறதா, இத்தனை விஷயங்களையும் சுற்றி சுழன்று 9 9 9 என்று உங்களால் உள்ள என்றைக்கு போக முடிகிறதோ, அதற்கு 90 வருடங்களும் ஆகலாம், 9 வருடங்களும் ஆகலாம், 9 மாதங்களும் ஆகலாம், பால ஜோசியரை போல 9 நாளில் நீங்கள் சொல்ல முடிந்தாலும் முடியலாம். அன்னை மீனாட்சியின் பாலை உள்ள ஒரு அமைப்புல வந்து 9 நாள் கூட நீங்க ஒரு பாலகனாக நீங்கள் ஒரு ஜோதிடத்தையும் சொல்ல முடியலாம். என்றைக்கு சொல்ல முடியுமோ அன்றைக்கு நீங்கள் ஜோதிடனாக ஆவீர்கள். ஒரு நாள் உங்களால் எதையும் சொல்ல முடியும் என்று வாழ்த்தி அமர்கிறேன். வாழ்த்துக்கள்.